பதினிரண்டாம் வகுப்பு கணக்கு பதிவியல் பாடம் 4 வினா எண் 9. பின்வரும் விவரங்களை கொண்டு ஆண்டு தொகை முறையில் நற்பெயரின் மதிப்பை கணக்கிடவும். சராசரி லாபம் ரூபாய் 14,000, சாதாரண லாபம் ரூபாய் 4,000, சாதாரண லாப விகிதம் 15%, நற்பெயருக்கான கொள்முதல் ஆண்டுகள் 5. 5 ஆண்டுகளில் ஆண்டுக்கு 15% என்ற வட்டி விகிதத்தில் ரூபாய் 1 தற்போதைய ஆண்டு தொகை மதிப்பு ரூபாய் 3.352. ஸோ இந்த சம் ஆண்டு தொகை முறையில் கேட்டிருக்காங்க. ஆண்டு தொகை மதிப்பு சம்மலாக கொடுத்துருக்காங்க. ஸோ நற்பெயர் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத வீடியோவில் பார்க்கலாம். வினா எண் 9, பேஜ் நம்பர் 135. இந்த சம்மில் ஆண்டு தொகை முறையில் நற்பெயர் கேட்டிருக்காங்க. ஸோ ஆண்டு தொகை முறையில் நற்பெயரோட ஃபார்முலா நம்ம எழுதுகிறோம். நற்பெயர் ஈக்குவல் டு உயர் லாபம் இன்டு ஆண்டுத்தொகை மதிப்பு இந்த ஆண்டுத்தொகை மதிப்பு சம்மலே கொடுத்துருவாங்க. இப்போ அடுத்து நம்ம உயர் லாபம் கண்டுபிடிக்கணும். உயர் லாபம் ஈக்குவல் டு சராசரி லாபம் மைனஸ் சாதாரண லாபம் இந்த சம்மில் சராசரி லாபம் சம்மில் கொடுத்துருக்காங்க, சாதாரண லாபம் சம்மில் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம டைரெக்டாக என்ன பண்ணிடலாம் அப்படின்னா உயர் லாபமே கண்டுபிடிச்சிடலாம். ஸோ உயர் லாபம் ஈக்குவல் டு சராசரி லாபம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னால் 14,000 கொடுத்துருக்காங்க. 14,000 மைனஸ் சாதாரண லாபம் 4,000 கொடுத்துருக்காங்க. ஸோ உயர் லாபம் நமக்கு கிடச்சிருக்குது ரூபாய் 10,000. எல்லாமே டைரெக்டாக கொடுத்துருக்கனால நம்ம அப்படியே அப்ளை பண்ணிட்டோம். அடுத்தது இப்போ நற்பெயர் கண்டுபிடிக்க போகிறோம். நற்பெயர் ஈக்குவல் டு உயர் லாபம் இன்று ஆண்டு தொகை மதிப்பு. உயர் லாபம் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், 10,000 ரூபாய் இன்ட்டு ஆண்டு தொகை மதிப்பு சம்மலே நமக்கு கொடுத்துருக்காங்க 3.352. ஸோ 10,000 என்று 3.352 என்று பண்ணும்போது ரூபாய் 33,520. இதுதான் நற்பெயர். ஸோ நற்பெயர் ஈக்குவல் டு உயர் லாபம் என்று ஆண்டு தொகை மதிப்பு. ரொம்ப சிம்பிளான சம்மு, எல்லாமே டைரெக்டாகவே கொடுத்துருக்காங்க. ஃபார்முலாவில் மட்டும்தான் நம்ம அப்ளை பண்ணுறோம். ரெண்டு ஃபார்முலா தான், உயர் லாபம் கண்டுபிடிக்கிறதுக்கு சராசரி லாபம் மைனஸ் சாதாரண லாபம். நற்பெயர் ஈக்குவல் டு உயர் லாபம் கண்டுபிடிச்சிருந்தோம், 10,000 ரூபாய், 10,000 என்று ஆண்டு தொகை மதிப்பு சம்மலை கொடுத்துருக்காங்க, இண்டு பண்ணியிருக்கோம். 33,520 தான் நற்பெயரோட மதிப்பு. இந்த சம்மில் எக்ஸ்ட்ராவாக சாதாரண லாப விகிதம் கொடுத்துருக்காங்க, ஆனால் நம்ம இதுக்கு தேவையில்லை லாப விகிதம், அதனால் அதை கண்டுக்க வேண்டாம். நமக்கு எது தேவையோ அதை எடுத்து இந்த சம்மை போடணும். ஸோ இதான் இந்த சம்மோட ஆன்சர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.